கொரோனா தடுப்பு விதிகளை மீறியதாக 2.78 கோடி ரூபாய் அபராதம். கடந்த 4 நாட்களில் 1.30 லட்சம் வழக்குகளை பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. மே 3 தேதி நடக்கவிருந்த பிளஸ் டூ தேர்வு 31 தேதிக்கு ஒத்திவைப்பு. பிற தேர்வுகள் குறிப்பிட்ட தேதிகளிலேயே நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. அரசு கிடங்கில் இடமில்லாததால் நெல் கொள்முதல் நிலையங்களில் நிரம்பி வழியும் நெல் மூட்டைகள். கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க விவசாயிகள் கோரிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் சுஷில் சந்திரா அப்பதவிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மாநில ஆளுநர்களுடன் பிரதமர் மோடி 14 தேதி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரச்சாரம் செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் 24 மணி நேரம் தடை விதித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தர் நியமனம் செய்யப்படும் வரை சூரப்பா தொடர்ந்து பணியாற்ற ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை அவசர காலத்திற்கு பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மியான்மரில் இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 614 உயர்ந்துள்ளதாக மியான்மர் அரசியல் கைதிகள் நல அமைப்பு அறிக்கை தெரிவிக்கிறது. கொரோனா தடுப்பு மருந்து தட்டுப்பாடு காரணமாக 60 நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் கோவாக்ஸ் திட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் தடுப்பு மருந்து ஏற்றுமதியை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. திபெத்தின் மொசோ மாவட்டத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் பிரம்மாண்ட அணை கட்ட சீனா முடிவு செய்துள்ளதால் இமயமலையில் உருவாகும் பிரம்மபுத்திரா நதிக்கு பாதிப்பு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய 16,347 கோடி ரூபாய்க்கு கிரிக்கெட் வாரியத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. கொரோனா வைரஸை மக்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்வதாகவும் அனைவரும் தடுப்பூசியை போட்டுக் கொள்வதன் மூலமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். கொரோனா பரவல் கட்டுப்படுத்துதல் குறித்து முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பொதுமக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அரசு அறிவித்த வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அப்படி பின்பற்றினால்தான் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று கூறினார். காய்ச்சல் முகாம்களை அதிகப்படுத்த அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் சென்னை மாநகரத்தில் 200 காய்ச்சல் முகாம்களை 400 உயர்த்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். சென்னை நகர பகுதிகளில் அரசால் நியமிக்கப்பட்டுள்ள பணியாளர்களின் மூலமாக வீடு வீடாக சென்று ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக 2 வாரத்திற்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தொழிற்சாலைகள் உணவுக் கூடங்கள் மார்க்கெட் போன்ற பகுதியில் உள்ள நிறுவனத்தின் முதலாளிகள் தங்களது ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் போதுமான அளவு தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக கூறிய முதலமைச்சர் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றார்.
தமிழகத்தில் நேற்று மற்றும் ஒரே நாளில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு 7000 நெருங்கியுள்ளது. 82202 பேருக்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் தமிழகத்தில் 6703 பேருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருந்து வந்த 8 பேர் உள்பட 6715 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்கனவே 2124 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் தினசரி கொரோனா பாதிப்பு 2000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2105 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் கொரோனா காரணமாக 19 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு விதிகளை மீறியதாக கடந்த 4 நாட்களில் மட்டும் ரூபாய் 2.78 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை நகரை தவிர்த்து பிற இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் மட்டும் ரூபாய் 2.52 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் 8 தேதியிலிருந்து 11 தேதி வரை தமிழகம் முழுவதும் 130531 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தனி மனித இடைவெளியை பின்பற்றாதவர்கள் மீது 6465 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை காரணமாக தமிழகத்தில் மே மாதம் 3 தேதி நடக்கவிருந்த பிளஸ் டூ தேர்வு மே 31 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மே 3 தேதி நடைபெறவிருந்த மொழிப்பாட தேர்வு மே 31 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் மற்ற தேர்வுகள் அனைத்தும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளிலேயே நடைபெறும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்றி தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 35 மேற்பட்ட அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் உள்ளன. தற்போது திருக்கழுங்குன்றம், மதுராந்தகம், செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இங்குள்ள கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு 700 முதல் 800 வரை மூட்டைகள் விவசாயிகளிடமிருந்து வாங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு குறைவான மூட்டைகள் வாங்குவதால் விவசாயிகள் கொண்டுவரும் நெல் 15 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை தேக்கம் அடைகிறது. இதனால் தினமும் 1500 மூட்டை பெற வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேகமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவி லேசான சாரல் மழையாக தொடங்கியது. பின்னர் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழையாக பெய்தது. இதேபோல் மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, அழகிய மண்டபம், குள்ளச்சல் மற்றும் பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கடும் வெயிலால் மக்கள் அவதிப்பட்ட நிலையில் மழை காரணமாக மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகம் முழுவதும் 15 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. ஆரல்வாய்மொழி, தோவாளி, நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்தது. கரளவாடி, திகினாரை, பனஹள்ளி, ஏரகநள்ளி உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தற்போது பெய்த மழை விவசாயத்திற்கு பேருதவியாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். டெல்டா பகுதியான திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்தனர். இதனால் அரசு நெல் கிடங்கு மற்றும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் முழுவதும் நிரம்பின.
தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 447 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 350 நெல் கொள்முதல் நிலையங்களில் பல லட்சம் நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு எடுத்து செல்லப்படாமல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட அதிகாரியிடம் கேட்டபோது நெல் கிடங்குகளில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன எனவும் தற்போது கிராமங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளில் அடுக்கி வைக்க இடம் இல்லை என தெரிவித்தார். எனவே புதிய நெல் கிடங்குகளை உருவாக்கி இன்னும் 7 நாட்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள் எடுத்துச் செல்லப்படும் என்று தெரிவித்தார். நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயண்ணன் தலைமையில் நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் வருகின்ற 16 தேதி பிளஸ் டூ வகுப்புகளுக்கு செய்முறை தேர்வுகள் 23 தேதி வரை நடைபெறவுள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளின்படி மாணவ மாணவிகளை செய்முறை தேர்வுக்கு அனுமதிப்பது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதில் பேசிய நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயண்ணன், தற்போது கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் மாணவ மாணவிகள் முகக்கவசம், கையுறை அணிந்து சமூக இடைவெளியோடு செய்முறை தேர்வு செய்வதற்கு பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது என தெரிவித்தார். புதுச்சேரியில் நேற்று ஒரே நாளில் 512 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3541 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 512 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இருவர் உயிரிழந்துள்ளனர். சுகாதாரத்துறையின் அறிக்கைப்படி மருத்துவமனைகளில் 2594 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வர். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்து அறநிலையத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை அதிகாரிகளுடன் கோட்டாட்சியர் செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் தெலுங்கு வருட பிறப்பு, தமிழ் புத்தாண்டு அன்றும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் செல்வம் தெரிவித்துள்ளார். தர்மபுரி கரும்பாலையில தான் இருக்கும். கேரளா விட பாலக்காடு ஏதோ அண்டே மக்கள் நெல்லுக்குப்பாலை உங்களுக்கு வாங்குறாங்க. கடையில் அரியலூரால இங்கதான் கரும்பு சக்கரை உருப்பிட்டு ஆகிறாங்க. அதெல்லாம் தெரியாது மேடம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றாங்க, அவங்க வேலை கேளுங்க. தெரிஞ்சுதான் சொல்லணும், தெரியாத எப்படி சொல்ல முடியும். தெரிஞ்சு வான இடத்துல பண்றாங்க. பிரிட்ஜு தாண்டினவனே செக் போஸ்ட் கிட்ட ஆந்திரா இல்ல மகாராஷ்டிரா. நம்ம ஏசியாவில் கம்போடியாவில் பண்றாங்க. கரும்புல இருந்து மட்டும் சக்கரை எடுக்கும், அதை மட்டும் உத்தரப்பிரதேஷ். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்தவர் முதலிடம் பிடித்தார்.
இதில் சென்னை, திருவள்ளூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அரியலூர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களிலிருந்து 200 மேற்பட்ட பாடி பில்டிங் வீரர்கள் கலந்து கொண்டு உடல் கட்டழகை வெளிப்படுத்தினர். சென்னையைச் சேர்ந்த முனுசாமி முதல் பரிசையும் திருவள்ளூரைச் சேர்ந்த ரமலு இரண்டாம் பரிசையும் தட்டிச் சென்றனர். தேனியில் தனது சொந்த செலவில் முகக்கவசங்கள் வழங்கி கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் தேனி உதவி காவல் ஆய்வாளர் பவுன்ராஜ். தேனி கர்னல் ஜான் பென்னிக்விக் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு அங்கு வரும் பயணிகளிடம் முகக்கவசம் அணியாவிட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கிக் கூறும் இவர் சொந்த செலவில் பயணிகளுக்கு முகக்கவசங்களையும் விநியோகித்து வருகிறார். நாகை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகை அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமினை மாவட்ட கொரோனா தடுப்பு கண்காணிப்பு அலுவலர் முனியநாதன், நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆட்சியர் பிரவீன் நாயர், நாகை துறைமுகத்தில் மீன் வாங்க குவியும் வியாபாரிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், அவ்வாறு அணியாவிட்டால் மீனவர்களுக்கும் மீன் வியாபாரிகளுக்கும் கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க சில ஆலயங்களில், கோயிலில், வசதிகள்லாம். அந்த ஃபங்க்ஷன்ஸும் திருவிழாக்களும் கிடையாதுங்கிற ஒரு செய்தி. இடைவெளி விடாமல் இருந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம். இடைவெளி விடாமல் இருந்தாங்க, ரொம்ப அதிகமாக கூட்டம் வருதுன்னா தென் அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தற்போது தடை இல்லை, ஆனால் மாஸ்க்கும் சோஷியல் டிஸ்டன்சிங்கும் என்ஃபோர்ஸ் பண்ணணும், அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். டவுன் பஞ்சாயத்து, வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்துலையும் முனிசிபாலிட்டி நாகப்பட்டினத்தையும் சொல்லியிருக்கோம். கோவையில் சிறு குறு தொழிற்கூடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வரும் 26 தேதிக்குள் கொரோனா தடுப்பூசியை போட்டு முடிக்க சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக தொழிற்கூடங்கள் நிறைந்த பகுதிகளில் முகாம் அமைத்தும் 50 மேற்பட்டோர் இருக்கும் தொழில் நிறுவனங்களில் நேரடியாக சென்று தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பேசிய மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன், நாள் ஒன்றுக்கு 10,000 பேருக்கு தடுப்பூசி போடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தனி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெய்சங்கரனுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு முன்பாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உரம் மற்றும் விவசாய இடுபொருட்கள் மீதான மானியத்தை ரத்து செய்து இவற்றின் விலை உயர்வுக்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறை உதவி ஆணையருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வார்த்தை போர் முற்றி அங்கிருந்த இரும்பு தடுப்புகளை தள்ளி போலீசாருடன் விவசாயிகள் மோதலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள அரசு முதன்மை செயலர் கோபால் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் அதிகரிக்கப்படும் எனவும், கொரோனா அறிகுறி தென்பட்டால் மக்கள் தாங்களாகவே முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேற்கொண்ட பணிகளுக்காக கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். நாகை மாவட்டத்தில் கொரோனாவால் பாதித்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் சூழலில் பாதித்தவர்களுக்கு வேதாரண்யம் பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரியில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அங்கு உள்ள அறைகளை சுத்தம் செய்து தனி வார்டாக மாற்றி படுக்கை வசதி செய்யப்பட்டுள்ளது.
தெலுங்கானாவில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வேலி அமைக்க சென்ற அதிகாரிகளை மக்கள் மரத்தில் கட்டி வைத்து அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தும்முக்குடம் மண்டலம் கோட்டூரில் உள்ள சிந்தகுப்பா கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வேலி அமைக்க அதிகாரிகள் சென்றனர். அப்போது கிராமவாசிகள், காலம் காலமாக நாங்கள் விவசாயம் செய்து வரக்கூடிய நிலத்தை நீங்கள் எப்படி வேலி அமைப்பீர்கள் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வன அதிகாரிகளை மரத்தில் கட்டி வைத்து அடித்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பூஜைகளில் ஈடுபடும் பாபா என்பவரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஹரி என்பவரும் சேர்ந்து தேவலம்பேட்டையில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கும் நந்தி சிலையில் 60 கோடி மதிப்புள்ள வைரக்கற்கள் இருப்பதாக சிலரை நம்ப வைத்துள்ளனர். கடந்த மாதம் 26ஆம் தேதி நந்தி சிலையை திருடி ஒரு தண்ணீர் குட்டையில் சிலையை மறைத்து வைத்தனர். பின்னர் 28ஆம் தேதி அங்கு சென்று பார்க்கையில் சிலை காணவில்லை. ஆனால் அவர்களில் ஒருவரான ரங்கபாபு கடந்த 27ஆம் தேதி நந்தி சிலையை எடுத்து உடைத்து பார்த்ததில் வைரம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைத்தனர். இதுகுறித்த விசாரணையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதை முன்னிட்டு மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களை பாதுகாத்திட பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தேனி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி கொரோனா தொற்றை தடுப்பதற்காக கிருமி நாசினி தெளித்தல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள பேருந்து நிலையத்தில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கபசுர குடிநீர் வழங்கிய பின்னர் பேருந்து நிலையத்திற்குள் வெளி மாவட்டங்களில் இருந்து வருகின்ற பேருந்துகளில் ஏறி முகக்கவசம் அணியாத பயணிகளுக்கு முகக்கவசங்களை மாவட்ட எஸ்பி வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் போதுமான கோவிட் தடுப்பூசி இருப்புள்ளதாக தமிழக அரசு நியமித்துள்ள கோவிட் தடுப்பு பணிகள் கண்காணிப்பு அலுவலர் நீரஜ் மிட்டல் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கொரோனா தனிமைப்படுத்துதல் முகாமையும் மாவட்டத்தில் கோவிட் பாதிப்பு அதிகம் உள்ள மாட்டலாம்பட்டி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி, காய்ச்சல் முகாம், தருமபுரி பேருந்து நிலையம் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்ட நீரஜ் மிட்டல் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2வது தவணை கோவிட் தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். தமிழகத்தில் கொரோனாவின் 2வது அலை வேகமாக பரவி வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் ஐயப்பாக்கம் ஊராட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் ஊராட்சித் தலைவர் துரை வீரமணி பொதுமக்கள் முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளியை கடைபிடித்தல், ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்பவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்தல் போன்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கை உள்ளிட்ட பணிகளில் களப்பணியாளர்கள் உடன் சேர்ந்து அவரும் ஈடுபட்டார். மேலும் முகக்கவசம் அணியாமல் செல்லும் வாகனங்களை நிறுத்தி அபராதம் விதித்தும் அவர்களுக்கு முகக்கவசத்தையும் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மறுபடியும் கொரோனா வேகமாக பரவுறதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் தான் காரணம். ஆரம்பத்திலிருந்து தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணியிறது, மற்ற விஷயங்களில் வந்து கவனம் விழிப்புணர்வாக இருந்த அரசாங்கம் வந்து அப்படி இடையில லூஸில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, அதனாலேயும் சில சமரசத்துக்காக கூட அதை விட்டுருக்கலாம். திரும்ப வந்து மக்களாக முயற்சி பண்ணி தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணியிறது, எல்லா விஷயத்துலேயும் அவங்களா விழிப்புணர்ச்சி அடைஞ்சால் தான் இந்த நோயை தடுக்க முடியும். இந்த கொரோனா வந்ததுலேருந்து பொதுமக்கள் வந்து அந்த மருத்துவர்கள் ஆலோசனையும் அரசு அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை வந்து சரியாக செய்கிறதில்லை. அதுதான் வந்து இப்போ கொரோனா பரவுறதுக்கு முக்கிய காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு என்னென்ன சொல்லுதோ இல்லை மருத்துவர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நான் கடைப்பிடிக்கிறேன். இந்த கொரோனாங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது. அது காரணம் மக்களுக்கு விழிப்புணர்வு சரியாக இல்லாததும் அலட்சியமான மனப்போக்கு தான் காரணமாகும். அது அரசுடைய நடவடிக்கைகளும் இன்னும் தீவிரமாகணும். முறையான வழிகாட்டுதலும் நல்ல தீவிரமாக நடவடிக்கை இருந்தாங்க இதை குறைக்கலாம். கொரோனா வந்து இப்போ பரவுறதுக்கு மெயின் காரணம் வந்து சமூக இடைவெளியை ரொம்ப ஃபாலோ பண்ணுறதில்ல யாரும். இது மாதிரி மாஸ்க்கெல்லாம் ஒழுங்காக அணிகிறதில்ல. காவல்துறையை பார்த்தா தான் ரொம்ப பேர் மாஸ்க் அணிகிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்மளோட பாதுகாப்புக்காக மாஸ்க் அணிகிறது
இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணணும். காவல்துறையை பார்த்தா தான் சில பேர் வேகமாக மாஸ்க் அணிகிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து இப்போ பஸ்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமூக இடைவெளியில் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி சமூக இடைவெளி முக்கியம். கொரோனா பரவலுக்கு வந்துட்டு மக்களுடைய அலட்சியம்தான் காரணம். நான் என்ன பண்ணுறேன்னா முகக்கவசம் அணிகிறேன், அதனால் நான் தடுக்கிறேன்னு நான் நம்புகிறேன். கொரோனா வர்றதுக்கு காரணம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிடையாது, மனித இடைவெளி கிடையாது, முகக்கவசம் போடுறது கிடையாது, அலட்சியை போக்குறனால தான் கொரோனா வருது. இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல தனிநபருடைய ஒழுக்கம் முக்கியமானது. ஒவ்வொரு நபரும் வெளியில் நடமாடும் பொழுது தவிர்க்க முடியாத சூழல் இருந்தனால தான் நம்ம வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயமாக மாஸ்க் அணிகிறத ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உறுதிப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது கைகளை சுத்தமாக வச்சுருக்கணும். எந்த பொருளை, உணவுப் பொருள்களோ இல்லை தின்பண்டங்களோ எது சாப்பிட்டாலும் கையை கழுவிட்டு சுத்தமான முறையில் சாப்பிடணும். தேவையில்லாமல் மூன்றாவது பொருள்களை தொடுவதோ தனிநபர்களை தொடுவதோ தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தை கரெக்டாக கடைபிடித்தோம்னா கொரோனா வந்து தொடர்ச்சியாக பரவுறத நம்ம தடுக்கலாம். இந்த தலைவருங்க கூட்டம் போடுறதுனால மக்கள் அதிகம் கூட்டிட்டாங்க, அதனாலோட கொரோனா வர வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நம்ம தான் சேஃப்டியாக பண்ணிக்கணும். எல்லோரும் மாஸ்க் அணியணும், வீட்டில் உள்ளவங்களும் மாஸ்க் அணியணும், கை காலை சுத்தமாக கழுவிக்கணும். நம்ம வெளியில் ரெண்டு வீட்டு போகும்போது ஒன்று குளிச்சுட்டு எல்லாம் வாஷ் ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக இருந்தாலும் போதும். சில தலைவரை பார்க்கறதுக்காக மக்கள் ஆர்வமோடு கூடினதுனால கொரோனா அதிகமாக பரவிட்டு இனிமேல் நம்மளை நம்மளாக தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், மாஸ்க் அணிஞ்சிக்கணும், கூட்டத்தை தவிர்த்துக்கணும். கொரோனா அதிகமாக தான் பரவிட்டுருக்கு, நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் ஓரளவு மக்கள் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கு, கூட்டம் தான் கூடுதே தவிர குறைய மாட்டாங்க, சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வெல்கம் வியூவர்ஸ். ஐபிஎல் திருவிழா தொடங்கி 4 நாள் ஆயிடுச்சு. எல்லா டீமுமே ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. 4 மேட்சோட முடிவுகளுமே ஒரு சில ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கு. சென்னையில 160 ரன் அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் இழுத்துட்டு போயிட்டாங்க. மும்பைல 188 ரன்ங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான டிஃபெண்டிங் டோட்டல் தாங்க. ஆனா என்னவோ தெரியல, சென்னையோட பவுலிங் சுத்தமா எடுபடல. பிருத்விஷாவும் ஷிகர் தவானும் என்ன கோபத்துல இருந்தாங்களோ தெரியல, சென்னை டீமை புரட்டி எடுத்து சரி தோத்ததை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் தலை தோனி டக் அவுட் ஆனதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் சென்னை ரசிகர்கள்லாம் பழைய ஃபார்முலாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு பல பெருமையை வாங்கி தந்த கேப்டனாக இப்படியா கலாய்க்கிறதுன்னு சென்னை ரசிகர்கள்லாம் புலம்ப, சரி அடித்தது போதுன்ட்டு மற்ற டீமோட ரசிகர்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இந்த வருத்தத்திலையும் சென்னை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்னத்தல ரெய்னாவோட கதிரடியான கம்பேக்கும் கடைக்குட்டி சிங்கம் சாம் கரனோட பினிஷிங் ஸ்கில்ஸ் தாங்க. ஹைதராபாத் மேட்ச்ல ரெண்டு டீமோட பவுலிங்குமே சுத்தமா எடுபடல. எல்லா பிச்சுமே பேட்டிங்க்கு சாதகமா தான் இருக்கு. அதனால டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றதுதான் வின்னிங் மந்திரம்னு எல்லா டீமும் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம். இன்னைக்கு மோத போற ரெண்டு டீம் யாருன்னா, 5 முறை சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸும் 2 முறை சாம்பியன்ஸான கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் தான். இந்த ரெண்டு டீமுமே 27 முறை மோதி இருக்காங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் தான் கிளியர் டாமினேஷன். 21 முறை மும்பை இந்தியன்ஸும் 6 முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் வின் பண்ணிருக்காங்க. கடைசியா 2019ல தான் கொல்கத்தா மும்பையை தோற்கடிச்சிருக்கு. சரி, இந்த ரெண்டு டீமோட பிளேயிங் 11 பார்த்திடலாம். ரெண்டு டீம்லயும் நல்ல பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. யார் வின் பண்ணுமான்னு யோசிக்காம ஜாலியா மேட்ச பாருங்க. நாளைக்கு கரெக்டா அப்டேட்ஸோட நான் வந்துடுறேன்.
அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள இடையாறு கிராமத்தைச் சேர்ந்தவர் கொளஞ்சி. இவர் எம்சிஏ பட்டப்படிப்பு முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் அவரது தந்தை விவசாயியான ராமசாமி கடந்த 2007 காலமானார். தந்தை சாகுபடி செய்த நிலத்தில் விவசாயம் செய்யலாம் என்று எண்ணத் தொடங்கி 2013 முதல் முறையாக கொளஞ்சி கடலை சாகுபடி செய்துள்ளார். முதலாம் ஆண்டு கடலை சாகுபடி செய்யும் பொழுது அதில் முன்னேற்றமின்றி இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்து அடுத்த ஆண்டு சரியான பருவத்தில் கடலை விதைப்பு செய்து நல்ல மகசூல் கிடைத்தது. சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் மாதத்திற்கு 97,000 ரூபாய் வரை சம்பளம் பெறுகின்ற கொளஞ்சி விவசாயத்தின் மேல் உள்ள ஈடுபாட்டால் விடுமுறை கிடைக்கும் நேரங்களில் வாரத்திற்கு ஒருமுறை அவருடைய சொந்த ஊரில் விவசாயம் செய்யும் பயிர்களை பார்த்து செல்கிறார். மற்ற நாட்களில் அவரது மனைவி விவசாயம் செய்து வருகிறார். தற்போது கொரோனா ஊரடங்கு ஏற்பட்டதால் வீட்டிலிருந்தே வேலை பார்த்துக் கொண்டும் விவசாயம் செய்து வருகிறார். மேலும் கடந்த 2 கிடைத்த மகசூலை விட தற்பொழுது கூடுதல் மகசூல் கிடைப்பதாகவும் தெரிவிக்கிறார். 48 அப்படின்னு சொல்லி ஒரு வேளாண்மை துறையில ஒரு கடலை வந்து போட்டாக்க 48 அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 70 வருது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னுடைய விளைச்சல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் இயர் என்னென்னலாம் நான் வந்து தவறு பண்ணேன், எதை எதை அந்த டயத்தில் நான் வந்து யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு இப்போ இந்த கரண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல மார்ஜின் கிடைச்சிருக்கு. கோவை மாவட்டம் வால்பாறை டவுன் பகுதியில் இரவு நேரங்களில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அங்கு கண்காணிப்பு கேமரா அமைத்து சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருந்து தாராமங்கலம் செல்லும் சாலையில் ஓமலூர் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் காசி விஸ்வநாதன் மற்றும் கோபால் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மாடுகளை ஏற்றிக் கொண்டு சென்ற லாரியை மறித்து லஞ்சம் வாங்கியுள்ளனர். அதை முன்னாள் ராணுவ வீரர் ராஜேந்திரன் செல்போனில் படம் பிடித்துள்ளார். இதனால் போலீசார் அவரை தாக்கி செல்போனை உடைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ராஜேந்திரன் ஓமலூர் காவல் நிலையம் வந்து தனது செல்போனை கொடுக்க வேண்டும் என்று கூறி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி படுத்து போராட்டம் நடத்தினார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் அவரை மீட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த திருசுலம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் தனது வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். பின்னர் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது தனது இருசக்கர வாகனத்தை ஒருவர் டோ செய்து மற்றொரு நபர் வேறு ஒரு இருசக்கர வாகனத்தில் திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. அந்த சிசிடிவி காட்சிகளோடு பல்லாவரம் போலீசில் ஏழுமலை புகார் கொடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காவல் கோட்ட டிஎஸ்பி கலைக்கதிரவன் மற்றும் நகராட்சி நகரமைப்பு பிரிவு அலுவலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் எட்டயபுரத்தில் 2 உள்பட 6 கயத்தார் பகுதியில் ஒரே குடும்பத்தினைச் சேர்ந்த 3 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக திருச்சி காந்தி சந்தையில் இயங்கி வரும் காய்கறி, பழங்கள், பூ உள்ளிட்டவற்றுக்கான சில்லறை வர்த்தக கடைகள் திருச்சி பொன்மலை ஜி கார்னர் ரயில்வே மைதானத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. திருச்சி காந்தி சந்தையில் உள்ள மொத்த வியாபாரிகள் விரும்பினால் ஜி கார்னர் மைதானத்தில் மொத்த வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், சந்தைகள், தற்காலிக சந்தைகள், வணிக வளாகங்கள், பொதுமக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றில் கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகர பேருந்து நிலையம், கும்பார்பேட்டை, மத்திகிரி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்ததுடன் பொதுமக்களுக்கு மோர், பழரசம், தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார்.
அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டையில் புதிதாக செல்போன் கோபுரம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. ஆனால் அப்பகுதியில் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். அதன் பின்பும் பணிகள் நடைபெற்று வந்ததால் அப்பகுதி மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் ரத்னாவை சந்தித்து மனு அளித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருக்கும் எதிரான கட்சி அல்ல என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாமகவுடன் கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடை தவிர வேறொன்றும் இல்லை என கூறினார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் பணியாற்றும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அந்த நிலையம் உடனடியாக மூடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தபால் நிலையம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது.